வளர்ந்த நடிகர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் இது மாதிரி வந்து இந்த படத்துல இந்த ரோல் பண்ணேன், இந்த பாட்டுல இந்த இடத்துல இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வந்து ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் பெருசா தான் நடிக்க மாட்டாங்க, ஒரு பெரிய ஒரு படமா பிரம்மாண்டமான ஒரு படம் வந்தாலும் குட்டியா ஒரே ஒரு சீன்ல தான் நடிப்பாங்க. இருந்தாலும் அவங்கள நம்மளால மறக்கவே முடியாது, அது மாதிரி அவங்களுடைய ரோல் இருக்கும், அவங்களுடைய ஆக்டிங் இருக்கும். அதே மாதிரி ஒரு மனுஷனா பாத்தீங்கன்னா பிரதாப்போத்தன் அப்படின்ற ஒரு மனிதர், அவரு இப்போ நம்ம கிட்டே இல்லை. அவரை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பேச போறோம். உங்க வீடியோக்குள்ள போலாம். ஏஆர் சத்திஷ்டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். லெட்ஸ் டாக் குட் அண்ட் பேட். யார் இந்த பிரதாப்போத்தன்? இவர் கேரளாக்காரர், திருவனந்தபுரத்தில் வந்து பிறந்திருக்காரு. 1952 வந்து பிறந்திருக்காரு. ஸ்கூல் படித்தது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் ஊட்டியில் ஒரு கால்மெண்டில் தான் வந்து ஸ்கூல் படித்து முடிச்சிருக்காரு. ஸ்கூல் படித்து முடிச்சதுக்கப்புறமா சென்னையில் இருக்கக்கூடிய கிறிஸ்டின் காலேஜில் தான் வந்து காலேஜ் படித்து முடிச்சிருக்காரு. காலேஜ் படிக்கும் போதே இவருக்கு வந்து இந்த ஆர்ட்ஸ், இந்த கலை மீது வந்து அவருக்கு ஒரு காதல் இருந்திருக்கு. இந்த ஓவியர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அதன் மீது ஒரு நாட்டத்தில் வந்து அதுக்குள்ளே தீவிரமாக வந்து இறங்கியிருக்காரு. அதன் பிறகு காலப்போக்கில் வந்து மனம் மாறி இவருடைய கவனம் வந்து இந்த ஆக்டிங் நடிப்பு பக்கமா திரும்புது. நம்ம ஏன் நடிகன ஆகக்கூடாதுன்னு தோணுது அவருக்கு. அதன் பிறகு வந்து டைரக்டா ஒரு சினிமாக்குள்ள வரவே இல்லை. 1960 இந்த காலகட்டத்தில் வந்து த மெட்ராஸ் பிளேயர்ஸ் அப்படின்ற ஒரு நாடக கம்பெனி, அந்த நாடக கம்பெனியில வந்து இவர் போய் சேர்றாரு. பிரதாப்போத்தன் அவர்கள் வந்து அந்த நாடக கம்பெனியில போய் சேர்றாரு. அங்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறாரு. அது கூடவே வந்து நடிப்பு கலை அப்படி நடிப்புன்றது ஒரு கலைதானே, அந்த கலையை கொஞ்சம் கொஞ்சமா வந்து கத்துக்கிறாரு. ஒரு கட்டத்துல வந்து பினாட்சா எழுதின ஒரு கதை, அந்த கதையை வந்து அந்த மெட்ராஸ் பிளேயர்ஸ் அப்படின்ற நாடகத்துல வந்து நடிக்கிறாங்க. அந்த கதையில பிரதாப்போத்தன் அவர்களும் வந்து நடிச்சிருக்காரு. அப்படி நடிக்கும் போது அந்த நாடகத்தை பார்க்க வந்த ஒரு நபர் தான் பாத்தீங்கன்னா பரதன் அப்படின்ற ஒரு டைரக்டர். பிரதாப்போத்தன் அவர்களுடைய அந்த நடிப்பாக ஈர்க்கப்பட்ட அந்த பரதன் அப்படின்ற ஒரு டைரக்டர், இவர் வந்து ஏன் நம்ம வச்சு ஒரு படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அரவம் அப்படின்ற ஒரு மலையாள படத்தையும் இவரை வச்சு எடுக்கிறாங்க. அந்த படம் தான் பாத்தீங்கன்னா இவர் முத முதல்ல ஹீரோவா வந்து அறிமுகமான ஒரு படம், அதாவது மலையாளத்துல. தமிழ்ல வந்து இவர் எந்த படத்துல அறிமுகம் ஆயிருக்காரு அப்படின்னா அழியாத கோலங்கள் அப்படின்ற ஒரு படத்துலதான் வந்து அறிமுகம் ஆயிருக்காரு. அதாவது 1979 இந்த காலகட்டத்துல வந்து தமிழ் சினிமாவில வந்து அறிமுகம் ஆயிருக்காரு. இவர் அறிமுகமான அந்த ஒரு படம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு ரோல் தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ரோல் வந்து அப்போ அந்த படத்துல மறக்க முடியாத ஒரு காட்சியா வந்து அமைஞ்சிருக்கு. ஆனா ஓபனிங்லேயே வந்து அது மாதிரி ஒரு ஆக்டிங்கும் மக்களை வந்து கவர்ற மாதிரி ஒரு நடிப்பையும் வந்து அவர் வெளிப்படுத்திருக்காரு. அந்த படத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவர் காட்டுல மலர்தான். திருமணம் அப்படிங்கும் போது வந்து இவருக்கும் ராதிகா அவர்களுக்கும் வந்து ஒரு காதல் மலர்ந்திருக்கு. ரெண்டு பேரும் வந்து 1985 வந்து காதலிச்சு வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. அந்த காதல் வாழ்க்கையில வந்து ரொம்ப காலம் வந்து நீடிக்கல. 1986 அதாவது ஒரு வருஷம் கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்திலே வந்து ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. பிரதாப்போத்தனுடைய முன்னாள் மனைவி தான் பாத்தீங்கன்னா ராதிகா. அதன் பிறகு வந்து இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பிரதாப்போத்தன் வந்து வேற ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருப்பாங்க. அது என்னவோ தெரியல, அந்த மனுஷனுக்கு நம்ம இறக்க போறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்குமோ என்னவோ தெரியல. அதே போலதான் வந்து அவர் போட்ட போஸ்ட்லாம் வந்து இருக்கு. கடந்த அவர் இறக்கிறதுக்கு ஒரு நாள் கூட இல்லை, அதுக்கு குறைஞ்ச காலத்திலேயே பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த மரணத்தை பத்தி ரொம்ப ஆழமான ஒரு பதிவை போட்டிருக்காரு. என்னடா இவரு இது நேத்துதான் இது மாதிரி போட்டிருக்காரு, உடனே இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு கவலையில் அழுத்தி இருக்கு. அது மாதிரி ஒரு கலைஞன் தான் வந்து பிரதாப்போத்தன் அப்படின்ற ஒரு கலைஞன். இத்தோட நான் முடிச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு கிளம்புறது நான் சதீஷ். பை.